வெல்கம் டு டிஆர்கே விலாக். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நார்மலான ஃபேன்சிக்கு ஒரு ஸ்டெப் மேலே போய் கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஃபேன்சிலாம் ஒரு அண்ணன் போட்டு வளர்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த இடத்த தான் போயிட்டு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ணே, உங்களோட பேர், எந்த இடத்துல புறா வளர்க்குறீங்க, என்னென்ன மாதிரியான புறாக்கள் வளர்க்குறீங்க அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணே. என் பேர் முகமது ஹசன். நான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் சிவகங்கை டவுனில் தான் வளர்த்துட்ருக்கேன். ஒரு 3-4 வருஷமாக தான் வளர்த்துட்ருக்கேன். அது சின்ன வயசுலேருந்து வளர்த்தேன். இப்போது ஸ்டாப் பண்ணிட்டு இப்போதான் திருப்பி ஸ்டார்ட் பண்ண ஒரு 3 வருஷமாக தான். மினிமம் ப்ரீடு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சாட்டின், அப்புறம் இந்த மூக்கி லாவரி சிராஜ், அப்புறம் இந்த ஒயிட் ஆஸ்திரேலியன், இந்தியன் ஃபேன்டைல், அமெரிக்கன் ஃபேன்டைல், இந்த மாதிரி வச்சுட்ருந்தேன். இப்போ அதுலேருந்து கொஞ்சம் அப்டேட் ஆகி இங்கிலீஷ் கேரியர் தீம், அப்புறம் ஹங்கேரியன் ஜெயின் ரவுஸ், அப்புறம் பாடி மார்க் ஃபேன்டைல், அமெரிக்கன் ஃபேன்டைல, கொஞ்சம் ரசிசிங் கலர் சாசில் கொஞ்சம் இப்போது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி ப்ரீட் அப்படின்னா, நீங்கள் வாங்கலாம், நேரில் பார்த்துடலாம். கீழே இது பிளாக், அப்ளாக் சாட்டினுங்க. இது சிக்ஸு 1200 1500 வரை கொடுக்குறோம். இது பியூர் சில்வர் சாட்டினுங்க. இது சிக்ஸு 1500 இந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம். இதுவும் அதே மாதிரி லாவெண்டர் கலரில் சாட்டினு. இதோட சிக்ஸ் இல்லை, இது வேறு பேரோட சிக்ஸு. இது ஜம்போ சைஸ் லாவரி சிராஜ். இது என்னென்னா, ஒரு 7000 to 10000 வரை சிக்ஸ் கொடுக்குறோம். இது எதனால் இவ்வளோ ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட குவாலிட்டி, இதோட சைஸு, இதோட ஷேப்பு, இதோட மார்க்கிங். இது பழைய லைனுங்க. இது மேக்ஸிமம் இப்போ இல்லை, அழிஞ்சு போயிடுச்சு. இது நம்மளோட செலக்டடாக ரொம்ப நாளாக இந்த பேர்லேருந்து ப்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். இதோட சிக்ஸு நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுனால அந்த ரேட்டுக்கு நான் கொடுக்குறேங்க. கஸ்டமரும் ஹாப்பி வாங்கிட்டு போயிடுறாங்க. பிளாக் சாட்டின் தாங்க. இதோட ஃபெதர்ஸில் கொஞ்சம் லேஸ் அதிகமாக இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவும் பிளாக் சாட் மாதிரி 1200 to 1500 வரும். இது அமெரிக்கன் ஃபேன்டைலுங்க, பியூர் சாண்டல் கலரு. இதோட சிக்ஸ் பார்த்தீங்கன்னா 6000 to 8000 வரை கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இந்தியன் ஃபேன்டைலோட சிக் இருக்கும். ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய பேரங்களோட முட்டைங்களை நல்ல எக்ஸ்பீரியன்ஸான மற்ற பெரிய புறங்களில் வச்சு அதுங்களை வளர்க்க விட்டோம் அப்படின்னா நல்ல குவாலிட்டியான சிக்ஸ் வரும். அதே டயத்தில் இதுகளையும் நம்ம அப்படியே முட்டையை முட்டை விட வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா புறா வந்து டல்லாகிடும். அதனால் மற்ற இந்தியன் ஃபேன்டைல் இந்த மாதிரி சின்ன ப்ரீடோட சிக்ஸை இதில் வச்சு அதை இதையே வளர்க்க வச்சுருவோம். அதனால் கரெக்டாக அது ப்ரீடாகிற டைமிங் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். இது இங்கிலீஷ் கேரியருங்க. இது ஒரு ப்ரீடிங் பேர். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ப்ரீடிங் போட்டிருக்கோம். பிளாக் கலர் மேலுங்க, ஒயிட் கலர் ஃபீமேலு. இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பேர்டு. இதுலேருந்து சிக்ஸ் வந்துச்சுன்னா மினிமம் 8000 to 10000 வரை கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்தியன் ஜீராஸு. சைஸ் வைஸு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது குவாலிட்டி எப்படி அப்படின்னா, மார்க்கிங் வச்சு தான் பார்ப்பாங்க. கலர் நல்ல கலருக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வரும். பியூர் ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல ரேட்டு வரும். இதுவும் அதே மாதிரி ஜீராஸ் தான். மேக்ஸிமம் இதோட சிக்கு 1000 மார்க்கிங் பொறுத்து 1500 வரை கொடுத்துட்ருக்கேன். இது ஜாகோபின்னுங்க. இது ஜாகோபின்னு. இதோட சிக்ஸு பார்த்திங்கன்னா ஒரு 4000 to 5000 வரை கொடுத்துட்ருக்கோம். இது ஆக்சுவலாக நல்ல குவாலிட்டி. நம்மளோட கேஜெல்லாம் சின்ன சைஸாக இருக்கிறதுனால ரொம்ப அது முடி வந்து முகத்தை மறைச்சிட்டு இருந்துச்சு. அதனால் ப்ரீடிங் லெசம் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதோட ரீசனுக்காக அதோடய ஃபேஸில் இருக்க முடியெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோங்க. இது ரெட் முஸ்கி. இது நல்ல ஜெர்ரி ரெட் கலர், நல்ல குவாலிட்டி, நல்ல மார்க்கிங் இருக்கும். இதோட சிக்ஸ் வந்து ஒரு 3000 மேக்ஸிமம் 4000 வரை கொடுக்குறோம். இது இந்தியன் ஜீராஸ் தாங்க. நல்ல ஹெவி சைஸு. இதில் நம்மகிட்ட ஒரு 4-5 வேரியஸ் கலர்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சிக்ஸ் வந்து ஒரு 1000 to 1500 வரை கொடுத்துட்ருக்கோங்க. இது வந்துங்க இம்போர்ட்டர் லைனேஜ் பேர்டு, ஜெர்மன் பியூட்டி ஓமரு, பியூர் சாண்டல் கலரு. இப்போது எக்கில் வந்து அடையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மேலுங்க. இப்போ இந்த சைடு செப்பரேட்டாக நின்றுட்டு இருந்தது ஃபீமேலுங்க. இதோட சிக்ஸு பார்த்திங்கன்னா ஒரு 4000 to 5500 வரை கொடுத்துட்ருக்கோங்க. இது போக வந்து நம்மகிட்ட ஒயிட் கலர்லேயும் பியூட்டி ஹோமர் இருக்குங்க, பிளாக் கலர்லேயும் இருக்குது.
அது கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக வரும். ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா நியர் 2000 வரும், பிளாக் கலர்னால் 2500 வரும் சிக்கு. மற்ற மற்ற கலரை கம்பேர் பண்ணும்போது இந்த சாண்டல்ன்றது காஸ்ட் வைஸாக கொஞ்சம் ரேட்டு கூட வருங்க. இது வந்துங்க இங்கிலீஷ் கேரியர் சிக்ஸுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 feather பேட் இருக்கும். இதில் வந்து வேரியஸ் கலர்ஸ் இருக்குங்க நம்மகிட்ட. இது குவாலிட்டி எப்படி பார்க்குறது, இதோட ஸ்டாண்டிங் பொசிஷனு, இதோட அந்த சைஸு, ஹைட்டு, இதெல்லாம் வச்சு இதோட குவாலிட்டி நம்ம கெஸ் பண்ணலாம். இது சம்மந்தமாக டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போங்க. இது வந்து பாடி மார்க் ஃபேன் டெயிலுங்க. எக்கில் இருக்கிறது வந்து மேல், இங்கே இறங்கி கீழே நிற்கிறது வந்து ஃபீமேலுங்க. இப்போ எக்கில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதோட சிக்ஸ் வந்து காஸ்ட் வைஸாக ஒரு குவாலிட்டியை டிபெண்ட் பண்ணி ஒரு 6000 8000 வரை கொடுத்துட்ருக்கோங்க. இதோட பேர் வந்து கிங்குங்க. ஃபுல் சாண்டல் கலரு. மேல் பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் பேடுங்க, லெக் பேண்டோட இருக்கும். நல்ல குவாலிட்டி ப்ரீடிங் பேர் தான் இது. இதோட சிக்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 6000 to 7000 வரைய கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எல்லாமே எல்லா ரேட்டுமே அந்த அண்ணனோட ஃபார்முக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த அண்ணன் கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த ரேட்டுக்குள்ளே தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறனால தான் நம்ம விலையை கேட்டோம். ஸோ இதை இந்த ரேட்டை வந்து நீங்கள் மற்ற இடங்களில் கம்பேர் பண்ண வேணாம். ஏன்னா மற்ற இடங்களில் இதோட குவாலிட்டி கம்மியாகவும் இருக்கலாம், குவாலிட்டி அதிகமாகவும் இருக்கலாம். பட் இந்த அண்ணோட குவாலிட்டிக்கு அந்த அண்ணனோட ரேட் அது தான். இன்கேஸ் நீங்கள் போய் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த இடத்தோட லொக்கேஷன், டைரக்ட் லொக்கேஷன் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், ப்ளஸ் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இன்னுமே நிறைய ப்ரீட் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் எடுத்தோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். அப்படிங்கிறதுனால முக்கியமான ப்ரீட் ப்ளஸ் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ப்ரீட் மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். இன்னுமே ஒரு சில ப்ரீட்லாம் இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கிலீஷ் கேரியர், கிங்கு, இந்த மாதிரி ஒரு சில ப்ரீமியமான கலெக்ஷன்ஸை பற்றி நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இன்ஸ்டாகிராம் மற்றும் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் வந்துக்கோங்க. லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. ஸோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். ஒருவேளை நீங்கள் அந்த அண்ணனை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மார்னிங்கில் 10 to 12 காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த அண்ணனுக்கு எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்ற டைமில் நான் வேலையாக இருப்பேன், நான் ஃபோன் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் 10 to 12 காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.